ना सारे पूरे बंटे के बाद यहाँ तो बड़ी ये मरने से मैं नहीं तो बोला சீன போட்டுல வந்து வந்து ஏத்திட்டு போயிட்டான் லே உள்ள டாக்டர் சொல்றாரா சாப்பிள ரத்தம் இருக்கா வெள்ள ரத்தம் இருக்கா ரத்தம் தட்டலா இருக்கா லே எனக்கு ரத்தம் வந்து இந்த அடிச்சு விழுந்தா அந்த ரத்தம் தெரியும் வேற ரத்தம் தெரியாது எனக்கு உனக்கு ரத்தத்தை பத்திர தெரியுமாடா டேய் எனக்கு அவ்வளவுலாம் தெரியாதுடா ஏதோ எனக்கு கொஞ்சம் தெரியும் அது சொல்றேன் தெரிஞ்சுக்க லே எனக்கு எதுவுமே தெரியாத ரத்தத்தை பத்தி நீ சொல்றா தெரிஞ்சுக்க நானு டே ரத்தங்கிறது ரெண்டு இல்லைடா ஒன்று தான்டா அதுக்குள்ளதான்டா ரத்த சிவப்பணுக்கள் இரத்த வெள்ளை அணுக்கள் இரத்த தட்டுக்கள்னு சொல்லி மூணு இருக்குடா அது மட்டும் இல்லைடா ரத்தத்தில் பிளாஸ்மான்னு ஒன்று இருக்கும் அது தண்ணி மாதிரி இருக்கும் ரத்தனாலே சாப்பிட்றதான்டா அது நான் உள்ளுக்குள்ள நிறையா தெளிவாக சொல்கிறாத டே இப்போ நான் உனக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன்டா இப்போ நான் விழுந்தேனே அந்த இடத்துலேருந்து ரத்தம் வரும்லடா ரத்தம் வெளியே போகக்கூடாதுங்கிறதுக்காக அதை உரைய வச்சு தடுக்கிறது ரத்த தட்டுக்கள்ரா டே அந்த ரத்தம் நின்னதுக்கப்புறம் அது தண்ணி மாதிரி வெளியே வரும்லடா அதை நம்ம பிளாஸ்மான்னு சொல்லுவோம்டா லே அது செல இல்லையாடா அதை கெட்ட ரத்தம் சொல்லுவாங்கடா அதான் அது லே அப்படின்னா வெள்ளை அணுக்கள் என்னடா அதைப்படி சொல்கிறா டே அதாவது வெள்ளை அணுக்கள்னா என்ன அதுன்னா இப்போ நம்ம கீழே விழுந்தோடனே அந்த இடம் சிறஞ்ச இடம் வந்து டே நிறைய கிருமிகள் நமக்குள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்காக சண்டை போட்டு தடுக்குண்டா டே எனக்கு குழப்புதுரா அது நல்லா தெளிவாக சொல்கிறா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ரத்தத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸும் உனக்கு சொல்கிறேன்டா உனக்கு அதுக்கு மேலே என்ன போய் நெட்டில் தெரிஞ்சுக்கிறா நம்ம ரத்தத்தை மொதல் தனியாக எடுத்து சென்ட்ரிஃபிகல் டெஸ்ட்டில் வச்சு சுத்த விட்டோம்னா நம்ம ரத்தத்தில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம்டா ஒரு ரத்தத்தில் பிளாஸ்மா 55% வெள்ளை அணுக்கள் 1% சிவப்பு இரத்த அணுக்கள் வந்து 44% இருக்குண்டா இரத்த வெள்ளை அணுக்கள் இரத்த சிவப்பு அணுக்கள் இரத்த தட்டுக்கள் பிளாஸ்மா மூலியமாக நம்ம உடம்புக்குள்ளே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு இல்லை இவ்வளோ இருக்குடா ரத்த இருக்கடா சிவப்புக்குள்ளே தெரியுது அதை மட்டும் சொல்கிறான்ட்ட டே நம்ம இரத்தத்தில் வந்து ஹீமோக்ளோபின் ஒன்று இருக்குண்டா அது சிவப்பு கலரில் இருக்கும் அதனால தான் வர ரத்தம் நம்மளுக்கு சிவப்பு கலரில் தெரியும் ஏ ரத்தப்படி இவ்வளோ இருக்காரா இல்லாமல் தெரிஞ்சுக்கணும் சரியான்ட்டு சொல்லிக்கணும் ஏ உள்ளவே உள்ள ரத்தத்தோட கிடப்பேன் வார என்னன்னு போய் பார்ப்போம் வர பார்ப்போம் வர பார்ப்போம் என்ன ஏண்டா டேய் இந்த வேலை தேவையாடா உங்களுக்கு சீனை போட்டு வந்து ஏற்றுந்தீங்களா தேவையா உங்கள் அம்மா அப்போ என்ன ஓடிக்கிட்டுவா சரி டே ரெண்டே தோங்க ஊட்டி போ நல்லா புதுசு
என்ன நண்பர்களே, ரத்தனா என்னது, ரத்தத்தில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா? அடுத்த ஒரு புது விஷயத்துடன் உங்கள் விஎன்பி.